சின்ன வயசுல அம்மா கராத்தே கத்துக்கோன்னு சொன்னப்போ வேண்டா என்ன சுத்தி பத்து பேர் இருக்காங்கன்னு சொல்லிச்சு. இப்ப பாருங்கப்பா எப்படி அடி வாங்கிட்டு வந்திருக்குன்னு. இந்த கராத்தே குங்குமப்பு காதையெல்லாம் விட்டுட்டு என்ற கேச கவனிங்கயா சாமி. என்னையா என்னத்த என்னையா, அந்த ராமலட்சுமணன் என் கண்ணு முன்னால வந்த மாதிரி வந்து மறைஞ்சிட்டானுங்கன்னு சொல்றேன்ல. அங்கு உங்களுக்கு கொல்ல போறாங்கன்னு ஆண்டி கிட்ட சொல்லிட்டீங்களா? உயில எல்லாம் எழுதி வச்சிட்டீங்களா? அப்புறம் ஏதாவது லீகல் ப்ராப்ளம் வந்துட போகுது. ஏமணி என்ற சாவுனு காமெடியா இருக்குதாக்கோ. ஏ ஜீவரத்னம் என்னை எப்படியாவது காப்பாத்தியா? ஏதாவது கார் டிக்கிலேயாவது பாத்ரூம்லயாவது ஒளிய வையா. வேணும்னா நாம ரெண்டு பேரும் கொல்ல அடிச்சதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கையா. அடிச்சுப்பா. எனக்கு நீங்க அப்படி எல்லாம் செலவு பண்ண மாட்டீங்களே. நீ ரொம்ப ஓவரா போற. என்ன கொஞ்சம் ஒழிச்சு வையா. குற்றவாளிகளை ஒழிச்சு வைக்கிறது குற்றம் தாங்க. குட் ஈவினிங் சார். நல்லா இருக்கே. நல்லா இருக்கேன் சார். பாய் சார். இவன் எதுக்கு அங்க வந்தான்? அது என்ன கேட்க வேண்டிய கேள்விங்கோ. அவரு போய் கேக்குறீங்க, என்ன கேளுங்க சொல்றேன். எதுக்குங்க வந்தீங்க? எதுவும் இல்லைங்க. ரேப்பு கிட்னாப்பு மர்டர் இதெல்லாம் சிரிஷான்ற ஜெர்னலிஸ்ட் மேல நீங்க ட்ரை பண்ணிருக்கிறதா கேஸ் ஃபைல் ஆயிருக்கு. அதான் உங்களை கூட்டி போலான்னு வந்தேன். வாங்க. ஐயோ 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 நான் வரலீங்க. ஏனுங்க அந்த பொண்ணு வயசு என்ன என்ற வயசு என்ன? இந்த வயசுல என்னால ரேப்பெல்லாம் பண்ண முடியுமாங்க? நான் ஸ்டேஷனுக்கு வரல. வரமாட்டேன். இது வரலாயிரு. காலையில இருந்து பாக்கெட் கிடைக்காம வாயெல்லாம் நம்ம நமங்குது. டென்ஷன் பண்ணாத. இதுவார் உன்னை அடிச்சு இழுத்துட்டு போலாம்னா நீ அவ்வளவு பெரிய ஆள் இல்ல. ஒருவேளை அடிச்சேன்னு வை. லாயர் அடிச்ச போலீஸ் சிட்டி போல போஸ்ட் விட்டுடுவாங்க. இதெல்லாம் எனக்கு தேவையா? வா 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 வந்துரு. நான் மாட்டேன். என்ன ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் நீ அடிப்ப? அடிக்க மாட்டேயா. இந்த லட்டி மேல சத்தியம் அடிக்கிறதுனா எனக்கு அலர்ஜியா. எனக்கு டைம் ஆயிடுச்சு. என் ஒய்ஃப் சீரியல் பாக்குற டைம். அவ சீரியல் பாக்கிறது சமைச்சாகணும். வாய அவனுக்கு புண்ணியமா இருக்கும். எடுத்துட்டு வரட்டுமா சார்? நீ மூடுறியா? வந்துருவாரியா? வா. தேவரத்னம் நீ ஏன் பேசாம இருக்க? இத விட பெஸ்ட் சான்ஸ் எதுவும் கிடையாதியா? அவனுக்கு உன்ன கொல்ல போறதா வாணி கொடுத்திருக்கறனால இதுதான் அவனுக்கு நல்ல வழி. நீ ஹாப்பியா அரசாயிட்டு வச்சுக்க. சிவில சேஃப்டியா இருக்கலாம். இது கரெக்ட். வா. யோ லட்டி மேல சத்தியம் பண்ணிருக்க, ஜாக்கிரதையா பாத்துக்க. குட்டி லட்டி மொன கூட உன் மேல படாது. வா. லாயர் விஷ்ணத்த கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றல. அந்த ஆள் நொல்லு தாங்க முடியல சார். ஏன் குடு குடு குடு? ஐயா சுப்பிரமணியம் என்ன கோர்ட்டு கூட்டிட்டு போனான்னு சொல்லியா? அந்த ராமலட்சுமணி இன்னைக்கு என கொல்ல போறத வாணி கொடுத்துருக்கானுங்க. ராமலட்சுமண அவங்க யாரு? அவனுக்குதான் என் டிஎஸ்பி கொண்டுது. அவனுங்களுக்கு எனக்கு பக இருக்கு. ஆஹா போன நிவாசத்து கொடு. லாயர் விஸ்வநாத் மேல மர்டர் அட்டம் நடக்கும் போல இருக்கு. நீங்க உடனே சிசிக்ஸ் இன்ஃபார்ம் பண்ணுங்க. கோர்ட்டுக்கு வெளியேயும் உள்ளேயும் செக்யூரிட்டி டைட்டன் பண்ணுங்க. நானும் சாதாரண. ஒரு மாதிரி இருந்தாலும் ஆபீசர் வேற காரணம் மனுஷங்க. என்ன லாயர் ஹாப்பியா? ஹவுஸ் ஃபுல் செக்யூரிட்டி, ஹார்ட் ஃபுல் ஹாப்பி. அப்ப உள்ளே ஹாப்பியா இருந்துருவ? லைஃப் லாங் உள்ள இருந்தாலும் எனக்கு கவலை இல்லையா? ஆனா ஒரு சின்ன டவுட்யா. துப்பு. ஒருவேளை அவனுக்கு ரெண்டு பேரும் இங்க வந்துட்டானுங்கன்னா இந்த போலீஸ்காரனுங்க எல்லாம் என்ன சுத்தி எனக்கு பாதுகாப்பா நிப்பானுங்களா? இல்ல அவனுங்களை பார்த்து சல்யூட் அடிச்சுட்டு என்ன விட்டுட்டு ஓடிடுவானுங்களா? எனக்கு ஒரு சின்ன டவுட்யா. என்னது? கோர்ட்டுக்கு வர்ற அவசரத்துல முகத்துல பவுடர் சரியா போடல. என்னையா நேரங்காலம் தெரியாம ஒரு டவுட். கிட்டத்தட்ட இதே மாதிரி உடனே போன் பண்ணி என்ன விஷயம் கேளு. ஓகே சார். மணி என்ன இருக்கும்? 12. கால ஒரு கம்மி. 11 முக்கால் சொல்லக்கூடாதயா? முன்னாடியே தெரிஞ்சா டென்ஷன் கொஞ்சம் குறையும் சார். ஏன் அனாவசியமா டென்ஷன் பண்ற? ஒன்னும் நடக்காதுவா.
உயிரோட வந்தா சுண்டக்காவத்துல செத்து போயிட்டா பிண்ட வை இப்ப நீ போட வைடி ஏனுங்க எங்க ஆபீசர் இந்த காண்டத்துல இருந்து மட்டும் என்ன நீங்க காப்பாத்திட்டீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச குட்கா பாக்கெட்ட இந்த ஸ்டேட் முழுக்க ஓபனா கிடைக்கிற மாதிரி என் லா மூலைய பயன்படுத்தி லாபம் மாத்திடுறேன் சார் சார் என்ன தெரியுமா சார் த்ரீஷா கிட்ட இருந்து போன் வந்துச்சு கேச வாபஸ் வாங்கிக்கிறாங்களா மத்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் ஸ்டேஷனுக்கு வந்து அப்புறமா செய்யறாங்களா அப்படியா சொன்னா அப்ப என்ற தல தப்பிச்சது நீ மூடிய ஆபத்து வரும் இவர் பயப்படுறதால முதல்ல ஸ்டேஷன் கொண்டு போவோம் நீதி மாற்றம் அங்க பேசிக்கோ ஓகே சார் கரெக்ட் நீங்க ரொம்ப புத்திசாலி சார் என்ன மட்டும் விட்டுறாதீங்க விட மாட்டேன் மணி என்னாச்சு 12 எவ்வளவு குறைச்சல்மா எக்ஸாக்ட்லி கூடவும் இல்ல குறையவும் இல்ல நேரம் நெருங்கிருச்சு வாயா ஏனுங்க சுப்பிரமணியம் இப்போ கொலை பண்றேன்னு பயமுறுத்தி மிரட்டி அந்த பயத்திலேயே சாகடிக்கிற மாதிரி செய்யற சைக்கலாஜிக்கல் கில்லிங் பிளானா இருக்குமோ இது என்ன சொன்ன மணி 12 ஆனா நான் என்ன சாகல உன் வைஃப்க்கு போன் பண்ணி சொல்லு போயா என் பொண்டாட்டி கிட்ட சொன்னா என்ன கொன்னுடுவாயா தர்மா கலட்டாருங்க ஓகே தர்மா சார் டேக் கேர் ஆஃப் ஓகே பொம்பிடுங்க டிரைவர் வண்டி எந்த சூழ்நிலையிலும் நம்ம பிளான் பாஸ்கர் தெரியக்கூடாது ஓகே தெரியும் ஓகே சார் ₹1,00,000 அது காரணம் என்னன்னா அவங்களை மிஸ்கேட் பண்ணலாம் தான் அதாவது அவங்கள அடையாளம் கண்டுபிடிக்கலன்ற தைரியத்துல வெளியே வருவாங்கல்ல அவ்வளவுதான் நம்ம ஆளுங்க அவங்களை லபாக்கில் பிடிச்சிருவாங்க நீங்க எந்த அளவுக்கு டியூட்டில சின்சியரா இருந்தீங்கன்னா பெத்த பிள்ளைக்கு உடம்பு சரியில்லாம சீரியஸா இருந்தப்ப கூட அட்டென்ஷன்ல நின்று அட்டெண்டன்ஸ் கொடுத்த ரெக்கார்டு உள்ளவர் நீங்க செய்யற உத்தியோகத்துல நியாயம் இருக்கணுங்கிறதுக்காக போலீஸ் ஸ்டேஷன்லயே சாமி படங்களுக்கு பூ போட்டு பூஜை பண்ற போலீஸ்காரர் நீங்க நான் டியூட்டில ஜாயின் பண்ண அன்னைக்கு சார் உங்க சீனியாரிட்டிக்கு இல்ல உங்க சின்சியாரிட்டிக்கு சல்யூட் பண்றேன்னு சொன்ன சின்சியர் கான்ஸ்டபிள் நீங்க பாஸ்கர் ஆரம்பத்திலேயே உங்க மேல டவுட் இருந்தாலும் உங்க சின்சியாரிட்டி மேல இருக்கிற கான்பிடன்ஸ்ல கேக்குறேன்
மரியாதையா சொல்லுங்க. ஏதாவது வாத்தியார் வேலைக்கு போடா, மாசம் 3000 ரூபாய் சம்பளம் கிடைக்கணும் எங்க அப்பா சொல்லியும் கேட்காம, தேசப்பற்றுங்கிற வெறியோட எதையாவது சாதிக்கணுங்கிறதுக்காக 24 மணி நேரமும் உழைக்கக்கூடிய இந்த போலீஸ் உத்தியோகத்துல நான் வந்து சேர்ந்தேன். அதே சின்சியாரிட்டியோட சொல்றேன். சொல்லுங்க. சொல்ல மாட்டேன். அடிச்சாலும் சரி, போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கான்ஸ்டபிள கொலை பண்ண சரித்திரத்தை நீங்க படைச்சாலும் சரி, சொல்ல மாட்டேன். ஏன்னா எனக்கு எங்க அப்பா அம்மா முக்கியம், என்னோட நண்பர்கள் முக்கியம், நான் பிறந்து வளர்ந்த ஊரோட நன்மை முக்கியம், அதை விட அந்த ஊரோட அமைதி முக்கியம். அதுக்காக தங்களோட உயிரையும் கொடுக்க துணிஞ்ச ராம லட்சுமண முக்கியம். இவருக்கு எந்த ஊரு? நீங்க யாருங்க தம்பி? நான் யார் என்னன்னு அப்புறம் சொல்றேன். ராமலட்சுமன் எங்க இருக்காங்க? கடவுள் எங்க இருக்கான்னு சொல்லவா முடியும்? இங்க பா தம்பி, எங்க எல்லாருக்கும் ராமலட்சுமி எங்க இருக்காருன்னு தெரியும். அவங்க அந்த கொலையை எதுக்காக செஞ்சான்னு கூட தெரியும். அன்னைக்கு இந்த வேப்ப மரத்துக்கு என்ன சோகம் நடந்ததுன்னு எங்களுக்கு தெரியும். இன்னும் 2 போட்டோவை இந்த மரத்துல மாற்ற வரைக்கும். உங்களுக்கு என்ன அநியாயம் நடந்ததுன்னு தெரிஞ்சா நான் தட்டி கேக்குறேங்க. எங்க ஊர்ல நியாயம் கிடைக்காதுன்னு இந்த பூமி தாயி என்னைக்கோ ஒரு முடிவுக்கு வந்துட்டா. அதனால உங்க அனுதாபம் எங்களுக்கு தேவையில்ல, உங்க ஆறுதலும் தேவையில்ல. உங்களுக்கா இருந்தாலும் எனக்கா இருந்தாலும் யாருக்கா இருந்தாலும் ஒரே தானே.